மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வன்முறை போராட்டங்களை தூண்டி வருவதாக பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா அமைப்பு மீது புகார்கள் எழுந்துள்ளதால் அந்த அமைப்பின் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மாணவர் இயக்கமான சிமி அமைப்புடன் சேர்ந்து பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா நாடு முழுவதும் வன்முறை போராட்டங்களை தூண்டி வருவதாக குற்றம் சாட்டினார். கிடைத்து வரும் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த அமைப்பு மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கடமை மாநில அரசுகளுக்கு உள்ளது என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநில துணை முதலமைச்சர் கேஷவ் சந்திர மௌரியாவும் உத்தரப்பிரதேசத்தில் பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா அமைப்பு வன்முறையை தூண்டி வருவதாகவும் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பை சேர்ந்த 25 பேர் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச மாநில சட்டம் ஒழுங்கு IG பிரவீன்குமார் தெரிவித்துள்ளாா்.